ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொரோனா வைரஸ் வந்ததுலேருந்து மக்கள் எல்லாருமே கொரோனா நமக்கு வந்துருமா அப்படின்ற பயத்தை விட எப்போ லாக்டவுன் போட போகிறாங்களோ அப்படின்ற பயம் தாங்க அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லா மக்களுமே ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க எப்போடா நம்ம பழைய நிலைமைக்கு திரும்ப போகிறோம் அப்படின்ற ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நிலைமையில் இப்போ இருக்காங்க ஸோ இதுக்காண்டி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கைடன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் செப்டம்பர் மாதத்துலேருந்து என்னென்ன தளர்வுகள்லாம் வரப்போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு தளர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் சர்வீசஸ் இருக்கு இல்லையா ஸோ அது எல்லாமே செப்டம்பர் ஏழாம் இருந்து எப்பயும் போல வந்து சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இது வந்து சோசியல் டிஸ்டன்சிங்கோட ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏர் தேட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அதை எல்லாமே செப்டம்பர் தேதி இருந்து ஓப்பன் பண்ண போறாங்க இப்போ மாலில் இருக்க தேட்டர்ஸ்கெலாம் அலவுட் இல்லைங்க ஓப்பன் ஏர் தேட்டர்ஸ்க்கு மட்டும் செப்டம்பர் இருபத்தொன்னுல இருந்து தளர்வுகள் கொடுக்கப்படும் அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஃபங்க்ஷன் மோடு தாங்க ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு கல்யாணம் ஏதாவது வளைகாப்பு இந்த மாதிரி எந்த விசேஷம்னாலும் ஐம்பது பேர் மேலே கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு சொந்தக்காரங்க யாருக்குமே கூப்பிட முடியாத சுச்சுவேஷனாக நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இதை வந்து ஒரு லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பது பேர் இல்லைப்பா நூறு பேர் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய தளர்வாக வந்து பார்க்கப்படுது நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எதுவுமே வந்து இன்னும் லாக்டவுனில் தான் வந்து இருக்க போது அதாவது ஸ்கூல்ஸ் எதுவுமே இப்போ ஓப்பன் பண்ண போகிறதில்ல ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் வந்து வாலண்டியராக யாராவது படிக்கணும் பேரண்ட்ஸ் பெர்மிஷன்ஸோடு ஸ்கூலுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நைன்த்து டு டுவெல்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கூலில் போய் படிக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அப்படி உங்களோட இஷ்டத்துக்கு படி நீங்கள் வந்து இதுக்கான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்காலர்ஸு பிஹெச்டி ஸ்காலர்ஸ் அப்புறம் வந்து எம்ஃபில்ஸ் எம்ஃபில் படிக்கிறவங்க ஸோ நிறைய டிகிரி படிக்கிறவங்களே கூட லேப் ஒர்க்லாம் நிறைய பெண்டிங் இருந்துகிட்டே வருது ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்கெல்லாம் லேபில் போய் ஒர்க் பண்ணிக்கலாம் அவங்களோட காலேஜ் பெர்மிஷனோட ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தளர்வுகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அவங்களுக்கு வந்து லேப் ஒர்க் பெண்டிங் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கேட்பாங்க என்னடா இப்போ வந்து கேசஸ் இப்போ தான் வந்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு ஒரு நாளைக்கு புது புது கேசஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நானூறு கேஸ் ஐநூறு கேசஸ்ன்னு புதுசாக வந்துகிட்டு இருக்கப்போ இப்போ போய் அன்லாக் பண்ணுறாங்களே இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்குமா முதல் லாக்டவுன் போடும்போது மொத்தமே ஓவரால் இந்தியாவிலேயே ஐநூறு கேசஸ் இருக்கும்போதே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படி இருக்கப்போ இப்போ இவ்வளோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு கேள்வி எல்லன்னா ஸோ நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் கொரோனாவால் அஃபெக்ட் ஆனவங்க முப்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ பாதி க்யூர் ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டூ லேக்ஸ்க்கு மேலே வந்து க்யூர் ஆகிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போது நம்ம கிட்ட டெத் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனானால் அஃபெக்ட் ஆகி டெத் ரேட்டு நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பர்சண்டேஜுக்கும் கம்மியாக தான் வந்துருக்காங்க மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ நம்ம நாட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் கேசஸ் ஆனாலும் சரி ரெக்கவர் ஆகிற ரேட்டானாலும் சரி டெத் ரேட் ஆனாலும் சரி எல்லாமே ஓவரால் வந்து ஒரு கண்ட்ரோல் ப்ரொ ப்ரொசீஜரை தான் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படி இருக்கப்போ இன்னுமே இந்த கிருமிக்கு பயந்து நம்ம வீட்டுக்கு இருந்துக்கிட்டு ஸோ வெளியே போகாமல் நம்ம பொருளாதாரத்தை பார்க்காம விட்டுட்டோம்னா இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ வந்து ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த கொரோனா வைரஸ்னால நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றத விட நம்ம இந்த லாக்டவுன் போட்டனால வந்த எக்கனாமிக் இஷ்யூஸ் அதாவது பொருளாதாரம் ரொம்ப நலிவடைந்துருச்சு அப்படின்றத உண்மை இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போய் பார்த்தாலே தெரியும் எத்தனையோ கடைகள் வச்சுருக்காங்க ரொம்ப புலம்புறாங்க ஸோ யாருமே முன்ன மாதிரி வரதில்லை எல்லா மக்களுமே பயந்துக்கிறாங்க ஸோ அவங்களோட பயமே எங்களுக்கு வந்து எந்த வியாபாரமே பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களோட மன அழுத்தங்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆகணும் இன்னுமே வந்து வீட்டுக்குள்ளே முடங்கிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது அப்படின்றது தான் உண்மை ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கொரோனா வைரஸை இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸோட நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் நல்லபடியாக இருக்கும் அப்படி இல்லாமல் நம்ம லாக்டவுன் லாக்டவுன் சொல்லிக்கிட்டே போனோம்னா நம்ம எக்கனாமி வந்து ரொம்ப மோசமாக வந்து போயிடும் ஸோ இன்னும் இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கோ வேறு வேறு இடத்துக்கு போகிறதுக்கோ வந்து எந்த ஸ்டேட்டுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது முதையே அவங்க இந்த இ பாஸ் இஷ்யூக்கும் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க இ பாஸ்லாம் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது மக்களை வந்து ஃப்ரீயாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடுங்க அப்படின்னு சொன்னப்போ கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்னுமே அந்த இ பாஸ் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த கைடன்ஸ் தானே தவிர ஸோ இதில் எது எது ஃபாலோ பண்ணணும் எது எது ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிவெடுத்து அவங்க ஒரு செப்பரேட் கைடன்ஸ் நமக்கு கொடுத்தா இன்னும் வந்து தெளிவான விளக்கம் வந்து நமக்கு தெரியும் ஸோ இன்னும் கூடுதலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்களை கேட்காம நீங்கள் ஒரு தனி மாவட்டத்துக்கு தனி இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாக் லாக்டவுன்லாம் நீங்கள் போடக்கூடாது எந்த ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் எங்களோட பெர்மிஷன் வந்து நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்றது வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்து இருக்குது ஸோ நம்ம தூரத்தில் இருந்து தூரத்தில் நம்ம எல்லாருமே ஒன்று நெஞ்சு சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி இதிலேருந்து மீண்டு வருவோம் வயசானவங்க முடிஞ்ச அளவுக்கு அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு மட்டும் வெளியே போங்க மற்றபடி வீட்டுக்குள்ளே இருங்க ஏன்னா இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு ஆல்ரெடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க உடம்புக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க தான் வேமா வந்து இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸோ அப்படி இருக்கவங்க ஜாஸ்தியாக வந்து வெளியே போகாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே இருக்க ட்ரை பண்ணுங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக இருக்கோமோ அது எல்லாமே நம்ம கையில் தான் வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு இடையில் அவங்க வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்